டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் இஸ்ரேல் மீது நடத்த போகின்ற தாக்குதலை இனி தடுக்க முடியாது என்று ஹங்கேரி நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார். இவருடைய இந்த தகவல் இன்று சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது. ஈரானை பொறுத்த வரையில் இனி தாக்குதலை தடுக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்று காலை வெளியாகி இருக்கின்ற எருசலேம் போஸ்டில் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் கூறிய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கின்றது. அவரும் ஹங்கேரியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுடன் தொடர்பு கொண்டு பேசியதன் பின்னதாக ஈரானினுடைய தாக்குதலை நிறுத்துவதற்கு எடுத்த முயற்சிகள் தோல்வி என்று கூறியிருக்கின்றார். எனவே தாக்குதல் நடைபெறப் போகின்றது. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை G7 நாடுகளினுடைய மாநாட்டில் பேசிய ஆண்டனி பிளிங்கன் ஒரே ஒரு தகவலை கூறியிருந்தார். 24 இருந்து 48 மணி நேரத்திற்கு இடையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெறலாம் என்றும் அதை தடுக்க முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆண்டனி பிளிங்கன் குறிப்பிட்டதோ என்னவோ, சற்று முன்னர் இஸ்ரேலை குறிவைக்க வேண்டிய தாக்குதல் ஈராக்கிற்குள் பறந்திருக்கின்றது. ஈராக்கில் இருக்கும் அமெரிக்காவினுடைய ராணுவ முகாம் மீது லெபனானில் இருந்து வந்த 2 மோட்டார்கள் தாக்கியதில் அமெரிக்க படை வீரர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்பது இன்னமும் சரியாக தெரியவில்லை. இந்த நிலையில் ஈரானை தடுப்பதற்காகவோ அல்லது முக்கிய பேச்சுக்களை பேசுவதற்காகவோ ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜய் ஷேகு அவசரமாக ஈரான் சென்று இப்பொழுது ஈரானில் இறங்கியிருக்கின்றார். ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் அவருடைய பேச்சுக்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் ஹிஸ்புல்லா நடத்திய இஸ்ரேல் மீதான தாக்குதலில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து உருவாகி இருக்கின்ற சிக்கலில் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் முக்கிய பாத்திரம் வகிக்கப் போகின்றன. S-300 ஈரானில் தேவையான அளவிற்கு இருக்கின்றது. இது ரஷ்ய ஆயுதமாகும். ஈரானினுடைய இந்த தாக்குதல் நடக்குமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான கடைசி கட்ட பயணமாக இது இருக்கின்றது. இதில் இருக்கின்ற பிரதானமான சிக்கல், ஆண்டனி பிளிங்கன் கூறுகின்ற பொழுது, ஒன்று, இந்த போரானது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையேயான முன்னர் நடைபெற்ற தாக்குதல் அளவில் மட்டுப்படுத்த ரீதியாக முடிய போகின்றதா இல்லை ஒரு பெரும் போராக மாறப்போகின்றதா என்பதை தீர்மானிக்க முடியாது. பைத்தியத்திற்கும் அறிஞனுக்கும் இடையே மயிரிழையில்தான் வித்தியாசம் இருக்கென்று கூறுவது போலத்தான் இந்த பிரச்சனை சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ மாறப்போகின்றது என்பதற்கான இடைவெளி மயிரிழை இடைவெளிதான் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய அல் அசாத் ஏர்பேஸில் தாக்குதல் நடைபெற்று இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பது மணிக்கு மணி துடிப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில் லெபனான் மீதான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. லெபனானில் லெபனான் அரச நிர்வாகத்தில் இருக்கின்ற 2 பேர் தெற்கு லெபனானில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பகுதி கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இருந்து அன்றாடம் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்ற பகுதி என்று லெபனானில் இருந்து செய்தி கூறுகின்றது. லெபனானில் நிலைமை மேலும் மேலும் இறுக்கமாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தில் ஸ்கை நியூஸினுடைய சிறப்பு விவகார ஆய்வாளர் அலிஸ்டியர் புன்காலினுடைய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது. ஈரான் தாமதத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஓர் உளவியல் பிரச்சனையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது, பெரும் போருக்கான ஓர் அச்சுறுத்தல் தொடர்பாக. ஆனால் ஈரானுடைய தாமதத்திற்கு அவர் 2 காரணங்களை கூறுகின்றார். முதலாவது காரணம், ஈரான் தனியே இந்த தாக்குதலை நடத்தாமல் சிரியா ஈராக் ஆகிய நாடுகளையும் இணைத்து கூடவே ஹிஸ்புல்லாவையும் இணைத்து இணைந்த தாக்குதலாக நடத்த விரும்புகின்றது. ஆனால் இணைந்த தாக்குதலாக நடத்துவதற்கான ஆயத்தமான நிலையில் மற்ற தரப்புகள் இல்லாத காரணத்தினால் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் தான் தாக்குதலை நடத்தாமல் தாமதித்துக் கொண்டிருக்கின்றது ஈரான். ஈரானினுடைய செயற்பாடுகள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னதாக இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்று விட்டது அவர்களுடைய தடுமாற்றத்திற்கு காரணம் என்கின்றார். இரண்டாவதாக, இஸ்ரேலினுடைய தாக்குதல் லெபனான் மீது நடைபெற்று இஸ்ரேலிய படைகள் பெரும் போர் ஒன்றை லெபனானுடன் ஆரம்பித்தால் அதற்கு பின்னால் இருந்து காய்களை நகர்த்தலாம், அவசரப்பட்டு தாமே இறங்காமல் காத்திருக்கலாம் என்பதற்காக லெபனானில் என்னதான் நடைபெறுகின்றது என்பதை ஈரான் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 2 காரணங்களும் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அதேபோல ஈரானுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் நாசர் கனானி கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அவர் கூறுகின்ற பொழுது, ஈரான் பெரும்போருக்கு தயாரில்லை, ஆனால் இஸ்ரேலை தண்டிக்காமல் விட முடியாது என்று கூறியிருந்தார். ஏமன், சிரியா, ஈரான், ஈராக், லெபனான் இந்த நாடுகளை இணைத்து ஈரானால் இறங்க முடியுமா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நிற்கின்றன. இவர்கள் இருவரும் களம் இறங்கினால் இவர்களுடன் பல ஐரோப்பிய நாடுகள் இணைந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அவர்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஆயுதங்களும் பயிற்சியும் தாக்குப்பிடிக்கக்கூடிய நவீன ஆயுதங்களும் ஈரானினுடைய அணியிடம் இருக்கின்றதா என்பது கேள்வி. ஆனால் ஈரானினுடைய ராணுவம் மிக மிக சிறந்த ராணுவம் என்று கூறப்படுகின்றது. தரை போரில் என்ன நடைபெறப் போகின்றது? வியூகங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இணைந்திருங்கள், சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.